நல்லது அன்பானவர்களே, இந்த மத்தியான வேளையிலும் இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு வாய்ப்பு. இதை தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒரு கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நாளில் நான் உங்களோடு கூட தியானத்துக்கு எடுத்து உங்களோடு கற்றுக்கொள்ள வேண்டிய வசனம் வார்த்தை நெகேமியா 8:10. நெகேமியா புஸ்தகம், நெகேமியா புஸ்தகம் 8 அதனுடைய 10 வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொன்னான். அதுதான் என்னுடைய தியானமான வசனம். என கருமையானவர்களே, இந்த சிச்சுவேஷன் ஒருக்கா நீங்க பார்க்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், இந்த நெகேமியாவுடைய காலத்திலே எஸ்ராவும் சேர்த்து இவர்கள் சிறைப்பட்டு போன யூதர்கள் பாபிலோன் தேசத்திலே 70 அவர்கள் அங்கே இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும். தேவ தண்டனை அவர்கள் மேல் வந்தது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போட நிமித்தமாக இந்த யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே நேபுகாத்நேச்சார் என்ற மன்னனால் சிறப்பிடிக்கப்பட்டு 70 பாபிலோன் தேசத்திலே அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சிறையிருப்பு நீங்கின பின்பாக, அந்த கோரேஸ் ராஜாவுடைய கட்டளைக்கு பின்பாக, இவர்கள் இப்பொழுது புறப்பட்டு தங்களுடைய தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், எல்லாமே இடிந்து கிடக்கிறது. ஆலயம் இடிந்து கிடக்கிறது, மதில் இடிந்து கிடக்கிறது, பட்டணங்கள் இடிந்து கிடக்கிறது. அப்பொழுது இந்த எஸ்ராவும் நெகேமியாவும் அவர்களை பலப்படுத்துகிறார்கள். பலப்படுத்தி அப்பொழுது கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார்கள். ஏன் எங்களுக்கு இதெல்லாம் சம்பவித்தது என்று, என்ன ரீசன், எப்படி, எதற்காக நாங்களுடைய தரமட்டமாய் போனது என்பதை காரணம் எல்லாம் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே அவர்கள் எழுதி வைத்தது. அப்படினால் அதை அவர்கள் வாசித்தார்கள். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, தங்களுடைய வேதத்தை அவர்கள் கேட்ட உடனே, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அந்த ஜனம் கேட்ட உடனே, அதை கேட்ட யூதர்களுடைய அந்த மக்களுடைய இருதயம் உடைச்சிட்டு, இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஆண்டவரை நாங்கள் விட்டுவிட்டு, இப்படி மகிமையுள்ள கர்த்தரை விட்டுவிட்டு எங்களுடைய முற்பிதாக்கள் பாவம் செய்து நாங்கள் தூரமாய் போய்விட்டோமே, அவருடைய மனதை புண்படுத்தி விட்டோமே, சீ என்றெல்லாம் அவர்கள் நினைத்து உடனே மனம் உடைந்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஓண்டு அழ ஆரம்பித்தார், பின்வாங்கி போய்விட்டோமே. அப்பொழுதுதான் இந்த நெகேமியா சொல்லுகிறார், நீங்கள் அழாதீங்க, இனிமேல் நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே அது உங்களுடைய பலனாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஒரு தேவ மக்களுக்கு, ஒரு சபைக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ எதுவாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அது எது ஸ்ட்ரென்த் கொடுக்குது என்றால், கடவுளிலே தேவனிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. மன மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுடைய பலன். எனவே ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ குடும்பம், அவனுக்கு நோவுகள் பாடுகள் வராது இல்லை என்றல்ல, கவலைக்குரிய சம்பவம் நடக்க மாட்டாது என்று சொல் இல்லை. ஆனால் அவன் என்ன இருந்தாலும் அவனுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படி சொல்லலாம் பாருங்கள், ஹாப்பினஸ் என்று சொல்லி இருக்கிறது. ஹாப்பினஸ் ஆங்கில ஒன் ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் என்றால், அதாவது
ஏதாவது நடந்தால்தான், அதாவது வாட்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங், அதாவது என்ன நடந்தது நடத்தை குறித்து சந்தோஷப்படுகிறோம். டிபெண்ட் ஆன் ஹேப்பனிங், அதுதான் ஹாப்பினஸ். அதாவது உதாரணமாக எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டீர்கள், ஓ சந்தோஷம். டிரைவிங் லைசன்ஸ் கிடைத்து விட்டது, ஹாப்பினிங். ஹாப்பினிங் நடந்தபடி தான் சந்தோஷம். திருமணம் நடந்தது, பர்த்டே வந்தது, இட்ஸ் ஹாப்பினிங், அவ ஹாப்பினஸ். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை ஜோய், ஜோய் என்று சொன்னால் ஜோய் கோட், அதாவது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என்றால் அது எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறது. நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, விழுந்தாலும் சரி, எழுந்திருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் அந்த ஜோய் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், 12 சொற்களுக்கு மேலாக பல சொற்கள் இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், பேரின்பம், ஆனந்தம், மகா ஆனந்தம் என்றெல்லாம் போட்டு எழுதி வச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் கடவுளுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக, வர்ணிக்கப்பட முடியாமல் அந்த சொல்லை இந்த சொல்லை அவர்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆவியினர் வைத்திருக்கிறார். ஆனந்தம் என்கிறார் இடத்துல, ஒருத்தரை களிப்பு என்று சொல்லுகிறார், ஒருத்தர இன்பம் என்றார், ஒருத்தர பேரின்பம் என்றார், ஒருத்தர சந்தோஷம் என்றார், மகிழ்ச்சி என்கிறார். இப்படியாக தேவ பிள்ளைகளுடைய இதிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவேதான் எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த மாதத்துக்கான ஆண்டவர் கொடுத்த இந்த சபையிலுக்கான செய்தி, அவருக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் உங்களுடைய பலன். ஏதாவது சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து அதில் சந்தோஷப்படுவது இயற்கை, இட்ஸ் ஓகே. ஆனால் அதிலும் மேலாக எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களை அவிழ்ந்து போகாமல், தாண்டு போகாமல், உங்களை டிப்ரெஷன் கொண்டு வராதபடிக்கு உங்களை பலமாய் நிறுத்தும். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய உள்ளத்தில் டிப்ரெஷன் இருக்கு, மன அழுத்தம், மென்டல் ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷரால் மன அழுத்தம் வருகிறது. அதனால் சாப்பிட முடியதில்லை, நித்திர கொள்ற முடியதில்லை. நித்திர குறைஞ்சதுண்டா பசி எடுக்காது, பசி எடுக்காவிட்டால் என்ன செய்யும் பாருங்கள், வியாதிகள் வர ஆரம்பிக்கும், எனர்ஜி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இப்போ வியாதிகள் வந்தது என்று சொன்னால் அந்த இதால் தான் இன்றைக்கு பிளட் ப்ரெஷர்கள், சுகர் கூடுது, எல்லா காரணமும் இந்த மன அழுத்தம். மனதிலே சந்தோஷம் இல்லாமல் போகும்பொழுது தான் இந்த வியாதிகள் வருகிறது. இதுக்கு மருந்தே இல்லை, இருக்கிறது மருந்து அவன் அப்படியே உங்களை டிம் ஆக்கிவிடுவார்கள், அப்படியே மந்த நிலையில் ஆக்கிவிடுவார் போன்று. ஒன்றுக்குமே சிந்திக்க இல்லாது, செயல்பட இல்லாது, ஒன்றுமே செய்யலாது. ஆண்டவர் நல்ல மருந்து வச்சிருக்கிறார் இந்த மன அழுத்தத்துக்கு, டிப்ரெஷனுக்கு, இந்த ப்ரெஷர் நோய்கள் எல்லாத்துக்கும் ஒரு மருந்து, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது, அதுதான் பெஸ்ட்டு. பழக வேண்டும் அன்பாடு, அதுக்காகத்தான் உங்களை வைத்திருக்கிற நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாருங்கள், இந்த உலகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? இருக்கு. பாவ அனித்திய சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. மோசே பாவ அனித்திய சந்தோஷங்களை வெறுத்து என்று வாசிக்கிறோம். பாவத்தின் அனித்தியம் என்று சொன்னால் அதாவது நிரந்தரம் இல்லாத சந்தோஷம், பாவத்தினால் வர சந்தோஷம், குடிக்கிறதால, போய்க்கிறதால, கஞ்சா அடிக்கிறதால, அல்லது ஏதாவது டிஸ்கோ போய் களியாட்டங்கள் துன்மார்க்கமாக இருக்கிறதால, அந்த கொஞ்ச நேரம், நிரந்தரம் இல்லாத கொஞ்ச நேரம் அவர்களுக்கு ஒரு இன்பம் இருக்கிறது, அதை தேவன் வருகிறார். அது வேதம் அனுமதிக்கவில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. அதிலே நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடாது. கொண்டாடுங்க, சந்தோஷமா இருக்க, அதுதான் மகிழ்ச்சி என்று சொல்லி ஒரே கொண்டாட்டத்தில் போறதில்லை. இதுதான் சந்தோஷம் என்று அதிலே மூழ்கக்கூடாது. எல்லா வேளையிலும், எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் மன மகிழ்ச்சியாய், மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பவுல் சொன்னார், எல்லா வேளையிலும் எப்பொழுதும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று நான் போதிக்கப்பட்டேன். தாழ்வானாலும் வாழ்வானாலும், எந்த வாழ்க்கை என்றாலும் பரவாயில்லை, சிறையானாலும் மாளிகையானாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றாலும் நான் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அவர் தான் எழுதுகிறார், சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். சிறைச்சாலையில் சங்கிலிகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது, அடப்பட்டிருக்கிறார், அண்டர் கிரவுண்டில் இருந்து கொண்டு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். அவருக்கு அங்கே சிறைச்சாலை சந்தோஷம் இல்லாவிட்டால் எப்படி மற்றவர்களுக்கு சொல்ல முடியும்? எனவே தான் இங்கே இருங்க, ஹாப்பியா, நோ ப்ராப்ளம், நான் சந்தோஷமாயிருக்கிறேன் என்று அவர் எழுதி கொடுத்தார். எனவே இதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். எனவே தான் சில குறிப்புகளை நாங்கள் பார்ப்போம்.
பாருங்கள் இன்னொன்று பார்ப்போம். ஏசையா 65:18-19 வாசிப்போம். ஏசையா 65:18-19 வாசிப்போம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து கழிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை கழிகூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் கழிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. பாருங்கள், அல்லேலூயா சுவாமி சொல்லுவோமா? அவர் சொல்லுகிறார், பாருங்கள், ஜெருசலேம் மீது நான் எப்படி இருப்பேன் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அந்த 19 அழகான வசனம், அதாவது அது கூட பேரை போட்டுவை, நான் ஜெருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆண்டவர் நம் மீது எப்படி இருக்கிறாராம்? மகிழ்ச்சியாக இருக்கிறார். நீங்கள் அவருடைய மக்களா? உன் மீது அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நீ இருக்கிறாயா? நாம் இருக்கிறோமா? அவர் உன்னை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறார். என்னுடைய பிள்ளை. ஒரு தவப்பன் தன் பிள்ளையை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறான், கோபத்தோடு பார்க்க மாட்டான், எரிஞ்சு விட மாட்டான். ஒருவேளை இந்த கால தவப்பன்மா இருக்கிறாரோ தெரியாது. என்னடா இப்போது அன்பற்ற காலம், அன்பில்லாத உலகம். தாயுடைய அன்பையோ தவப்பனுடைய அன்பையோ இந்த காலத்துல பார்க்க முடியாம இருக்கு. ஆனால் மெய்யான தாய் தவப்பன், உண்மையான தாய் தவப்பன் தன் பிள்ளையை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக தான் இருக்கிறான். பார்க்கும் பொழுதே அவனுக்கு களி கூறுகிறான். அதே போலத்தான் அவர் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர், எல்லாம் கேட்டுக்கொள்ள, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஒரு எல்லாரும் சொல்லுவோமா உன் மீது அவர் கம்பீரமாய் களி கூறுவார் என்றால் துள்ளி குதிக்கிற மாதிரி என் ஜனம் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு அடங்க முடியாத அடக்க முடியாத சந்தோஷம் இருக்கிறதா இதை நாம் உணர்வதில்லை ஆண்டவர் ஏதோ என்னை கோபத்தோடு இருக்கிறார் எரிஞ்சு விழுகிறார் முறைச்சு கொண்டிருக்கிறார் இப்படி நாம் மனுஷருடைய அன்போடு கூட அவரை ஒப்பிட்டு பார்க்கிறோம் ஆனால் வேத வாக்கியம் சொல்லுகிறது செஃபனியா சொல்லுகிறார் அவர் உன் பேரில் மகிழ்ச்சியாய் களி கூறுகிறார். அதனால்தான் ஒரு பாவி மனம் திரும்புதல் மூலம் பரலோகத்தில் என்ன உண்டாயிருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் அந்த மகிழ்ச்சி அந்த ஜனங்கள் அழுது கொண்டு துக்கப்பட்டபடினால அவர் சொல்லுகிறார், நெகேமியா, நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அது உங்களுடைய பெல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே தேவன் பிள்ளையே, உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு இந்த உலகம் முடிய போகுது. நித்திய ஜீவன் வந்து கொண்டிருக்கிறது. புதிய வானம் புதிய பூமி உண்டாக காத்து கொண்டிருக்கிறோம். அதிலே கர்த்தர் எல்லாருடைய கண்ணீரை துடைப்பார். அதை இப்பொழுது நீ சந்தோஷமாய் வரவேற்கலாம். இப்பொழுது இந்த வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே தற்காலிகம், டெம்பரரி. ஒரு நாள் இது கடந்து போய்விடும். இது நிரந்தரமாய் என்னோட இருக்காது என்ற நினைவோடு கூட கர்த்தர் இருப்பாயானால் நம்முடைய உள்ளம் களி கூறுதலாக இருக்கிறது. வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க இதெல்லாத்தையும். அதுக்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைக்குள்ளார் நம்மை கொண்டு போகிறார். நீ என்னிடத்தில் மட்டும்தான் நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது குறிப்பு, எதிலெல்லாம் நமக்கு சந்தோஷம் அவசியம் என்று பார்ப்போம். சங்கீதம் 51:12 வாசிப்போம். அதை தாவீது இடத்துல கேட்டால் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், 51:12 தாவீது சொல்லுகிறார், பாருங்கள், ரட்சிக்கப்பட்டால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் மூடி போடப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் மகிழ்ச்சிக்குரியவன், சந்தோஷத்துக்குரியவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். இங்கே தாவீது சொல்லுகிறார், என்னுடைய ரட்சணிய சந்தோஷத்தை என்று சொல்லுகிறார். என்னுடைய நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பெரிய பாவத்தை நடப்பித்தேன். யாருனாலும் சொல்ல முடியாத, சாதாரண ஒருவர் செய்யக்கூடாத ஒரு பெரிய பாவங்களை நான் உமக்கு முன்பாக நடப்பித்தேன். நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்றெல்லாம் அழுது குளறி அவர் கேட்ட ஒரு காரியம், என் ரட்சிப்பை திரும்ப தாரும் என்று கேட்கிறேன்.
ரட்சிப்பை திரும்ப தாரும் என்று கேட்கவில்லை, மாறாக ரட்சணிய சந்தோஷத்தை தான் திரும்ப தாரும். அப்படி என்றால் என் தேவப்பிள்ளையே, ஒரு எச்சரிக்கை நமக்கு இருக்கிறது. நீ பாவம் செய்வாயானால், நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவாயானால், உன்னுடைய ரட்சிப்பை நீ இழந்து போக மாட்டாய், மாறாக ரட்சணிய சந்தோஷத்தை தான் இழந்து போவாய். அது ஆபத்து. ரட்சிப்பு ஆண்டவர் கொடுப்பார், கொடுத்தவர் கொடுத்தது தான், கொடுக்கிறதும் எடுக்கிறதுமா இல்லை. நீ மறுதளித்தால் ஒழிய, அவர் கொடுத்தால் உனக்கு கொடுத்தது தான். ஆனால் பாவத்திலே வாழும் பொழுது, கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தேவனை விட்டு தூரமாய் போகும் பொழுது, நீ இழக்கிறது சந்தோஷத்தை தான், துக்கமுகமாய் தெரிய வேண்டும். நடிக்க வேண்டியவர் ஆக்களுக்கு முன்பாக, நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று. ஆனால் தனிமையிலே வறுமையாக இருப்பாய், அழுவாய், சபை விட்டு போகும் பொழுது வந்த மாதிரியே போவாய், எம்டி, ஒன்றுமே நிறைச்சிருக்காது, ஜபித்தாலும் இருக்காது, அந்த ரட்சணிய சந்தோஷத்தை இழந்திருந்தார். எனவே மனம் திரும்பி, அப்படிப்பட்ட நிலைமை உனக்கு இருக்குமானால் இப்பொழுதே மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய், ஆண்டவரை நோக்கி கூப்பிடும், ஆண்டவரே நான் இதை இழந்துட்ட, ஆண்டவரே திரும்ப எனக்கு தாரும். எனவே உமக்கும் எனக்கும் இருக்க இடையில் இருக்கிற எல்லா பாவத்தையோ தடைகளையோ என்னென்ன கருத்து சரிப்படுத்தணுமோ நான் சரிப்படுத்துகிறேன் என்று மனம் திரும்புவாயானால், கர்த்தர் திரும்ப உண்டு ரட்சணிய சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் கொடுக்கிறார். அவர் அதுக்காக தான் உன்னை தள்ளிவிடுறதுக்காக அல்ல, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நேவர், ஐயோ இப்படிலாம் பாவம் செய்துட்ட, நீயா ஓ பக்கமே வராத, முகத்தில் முழிக்காத என்று சொல்ல மாட்டார். வா வா, உன்னுடைய பாவங்கள் செக்க சிவராக இருந்தாலும், சிவப்பாக இருந்தாலும், அது உறந்த மலையைப் போல வெண்மையாகும் என்று நீ யோசிக்காது. உடைய பாவங்களை குறித்து ஐயோ இப்படி என்று குற்ற மனசாட்சி கிட கொடுக்காம, ஆண்டவரே நான் தவறினது உண்மை, விழுந்தது உண்மை, உண்மை பின்வாங்கி போனது உண்மை, ஆனால் நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும், எல்லாம் தடுத்துட்டார். திரும்ப ரட்சணிய சந்தோஷத்தை அவர் தருகிறதா இருக்கிறார். எனவே இதை மிக கவனமாக கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், அதனால தான் பாருங்கள், அந்த 12 தாவீது பாடுகிறான் பாருங்கள், அந்த சங்கீதத்தில் சொல்லுகிறான், தேவனை நோக்கி அந்த அழுது குழந்தை சொல்லுகிறான் பாருங்கள், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும் செய்யும். பாத்தீங்களா, திரும்பவும் எனக்கு தந்து. அப்ப முதல்ல நான் பெற்றுக்கொண்டிருந்த ஆண்டவர் இரட்சணிய சந்தோஷம் என்கிட்ட இருந்தது, இந்த பாவத்தினால் இழந்துட்டான். தேவ வசனம் அவனை உணர்த்தின பொழுது, தீர்க்கதரிசி தாவீதின் பாவத்தை உணர்த்தின பொழுது, ஐயோ வசனத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டனே என்று அவன் அறிந்து தன் பாவ ரட்சணிய சந்தோஷத்தை இழந்தான். இப்பொழுது கேட்கிறான் தாரம் என்று அன்று கொடுத்தார். பிறவன் மனமகிழ்ச்சியாய் பாடுகிறான், அநேக சங்கீதங்களை பாடினான். பாருங்கள், 8 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் கதறுகிறான். பாருங்கள், இப்படி கதற வேண்டும் ஆண்டவரிடத்திலே. வாசியுங்கள், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். மகிழ்ச்சி சந்தோஷம் எப்படி வேத பாக்கியம் சொல்லுகிறது பார்த்தீர்களா? என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியரணும். அப்படி வேண்டும் ஆண்டவரே. இப்படி அது தாவீது மன்றாடுகிறான், என் பாவத்தை பாராதபடிக்கு நீர் நொறுக்கின எலும்பு கலி கூற நான் சந்தோஷம் மகிழ்ச்சியை காணும்படியாக எனக்கு செய்யும் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் என்று ஆண்டு மன்னிக்கிறவராக இருக்கிறார். லூக்கா அடிகளுடைய சுவிசேஷத்தை நீங்கள் அதிகம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் அநேக சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவரால் சொல்லுகிறார், ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அது 1 ஆடு காணாமல் போய்விட்டது. எனவே அந்த மேய்ப்பன் அந்த 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த காணாமல் போன ஆட்டை தேடி போனான். அதை கண்டுபிடித்து தோளிலே போட்டு சந்தோஷத்தோடு திரும்பி வந்தான். அதுபோல ஒரு பாவி மனம் திரும்பதன் மூலம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சுவாசிக்கிறவர்கள், அப்போ உன் நிமித்தமாக நம்மித்தமாக இன்றைக்கு நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டாயோ, அன்றைக்கு பரலோகம் சந்தோஷப்பட்டிருக்கு. பரலோகம் சந்தோஷப்படும் என்றால் யார் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள்? தேவ தூதர்கள். அப்ப தேவ தூதர்கள் சந்தோஷப்பட வேண்டுமானால் முதலாவது தேவன் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் தேவ தூதர்கள். பார்த்தாயா, கடவுள் உள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார்கள், நீ அதை பார்.
சுற்றுச்சூழலை பார்க்காதீங்க. என்னோட இவன் சந்தோஷம் இல்லையே, இவன் என்னோட கலைக்கிறான் இல்லையே, இவன் என்னோட முறைக்கிறான் இல்லையே, ஐயோ அப்படி இருக்க இப்படி இருக்கேன்ட்டு இதுகளை பார்த்து மகிழ்ச்சி எடுத்துப்படாத படிக்கு அவர் என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறார், தேவன் என்ன சந்தோஷமாக இருக்கு. எனக்கு அது போதும், எனக்கு அந்த அவர் போதும். என்னுடைய கண்கள் எப்பொழுதும் எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒத்தாசை வரும் பர்வதம் இல்லை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அந்த கண்ணை எடுக்கிறேன், என் கண்களை பார்க்கிறேன், அவர் இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறார், எனக்கு அது நல்ல வாழ்க்கை, எனக்கு அது போதும் என்று வாழ்வோம். அந்த ரச்சனையை சந்தோஷம் இழந்து போகக்கூடாது. லூக்கா 2:10 வாசிக்கும் பொழுது நீங்கள் எடுக்க தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவ தூதர்கள் தோன்றி என்ன சொன்னார்கள், இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த சந்தோஷம் பார்த்தீங்களா, சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். ஒரு கிறிஸ்தவ வாழ்வு உண்மையாக அநேக வாழ்க்கை இருக்கு இந்த உலகத்தில், உண்மையான பெஸ்ட் லைஃப் எதற்கு கேட்டால் சிறப்பான வாழ்வு, த பெஸ்ட் வாழ்க்கை எந்த வாழ்க்கை என்று கேட்டால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை தான், கிறிஸ்தவ வாழ்க்கை தான். அடித்து சொல்லணும், கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, மற்ற எல்லா வாழ்க்கையும் அவ்வளவு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு துன்பங்கள் வரும்பொழுது அழுகிறார்கள், புரளுகிறார்கள், புலம்பல் செய்கிறார், எல்லாம் செய்து போகிறார்கள். ஆனால் புலம்பலை கழிப்பாக ஆக்குறது நாங்கள் தான், கிறிஸ்தவ வாழ்க்கை. அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறவர்கள், அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாக்கிக் கொள்ளுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையில தான், அந்த கிருபை கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் இருக்கு, அந்த பெல கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் இருக்கு. எல்லாருக்குமே கவலை சம்பாதிக்கிறது, நமக்கும் தான், சூரியனுக்குள்ளே எல்லாருக்கும் சம்பவிக்கிற போல சம்பவிக்கிறது. ஆனால் வித்தியாசம் என்னவென்று சொன்னால் அந்த சூழ்நிலைகள் நம்மை பாதிப்பதில்லை, அதுக்கு மேலாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அந்த விசுவாசம், இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்ததே மிகுந்த சந்தோஷமானால் அவர் சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்தது அவ்வளோ பெரிய சந்தோஷம். இப்போ உன்னதத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறார், எங்களை மாம்சத்தும் நாங்கள் மாம்சமும் எலும்பு உடையதாக இருக்கிறது போல அவரும் மாம்சம் இரத்தம் உடையவராய் வந்தார், அவர் அங்கே உயிரோடு இருக்கிறார். எனவேதான் விழுந்து போன தூதர்களுக்கு அவர் கை கொடாமல் விழுந்து போன மனித குலத்துக்கு கை கொடுத்தார். இதெல்லாம் நினைத்து பார்க்கணும். என்னுடைய ஆண்டவர் அங்கே பரலோகத்தில் இருக்கிறார், சகல அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. நான் ஏன் பயப்பட வேண்டும், நானேன் கலங்க வேண்டும், நானேன் அங்கலாய்க்க வேண்டும், என்னுடைய ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் பாருங்க, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, பாருங்க 70 பேர் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பாருங்க, அவர் 2 பேரை அனுப்புறார், 70 பேரை. அவர் போய் அறுவடையோ மிகுதி அறுவடைக்காரரோ சிலர் என்று மனதுருகிய ஆண்டவர், நம்முடைய அன்பு ஆண்டவர், மக்களை குறித்து பதவிக்கிற கர்த்தர் அப்படியாக 2 பேரை அனுப்பி போகிறார். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரத்திலே போங்கள், வேறு எங்கும் போக வேண்டாம் என்று அனுப்புகிறார். அவர் போனார்கள் எல்லாம் பேயிலெல்லாம் ஓடுது, அவருடைய நாமத்தில் போ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் ஓடி அல்லறை கொண்டு போச்சு. எங்களுக்கும் ஒரு இப்படி ஒரு மதிப்பு இருக்கு, எங்களுக்கும் ஒரு இப்படி ஒரு வல்லமை இருக்குன்னு சந்தோஷத்தோடு திரும்பி வரார். எங்களை கொண்டும் கடவுள் பயன்படுத்துகிறாரே, நாங்களும் பெரிய அதிகாரம் பெற்றிருக்கிறோமே என்ற மகிழ்ச்சியோடு சும்மா வரையில சந்தோஷத்தோட ஆண்டவரே வந்து ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள். ஆண்டவரே உடைய நாமத்தில் பிசாசெல்லாம் அல்லறி கொண்டு போச்சு, பெரிய அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறோம் என்று. அப்பொழுது ஆண்டவர் சொன்ன பதில் 20 வசனத்திலே வாசிப்பாகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், இந்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு சாத்தான் போகிறான், பிசாசு ஓடுது, அது குணமாகுது, இது குணமாகுது என்று நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். உங்க பெயர் அங்க இருக்கு, அது சந்தோஷப்படும். இந்த சந்தோஷத்து மேல போயிடாத, ஊழியத்தில் சந்தோஷப்பட்டு கொண்டு போயிடாத. நான் இப்படி ஊழியம் செய்கிறேன், இப்படிப்பட்ட சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், புண்ணியம் செய்கிறேன், இதுக்காக சேர்த்து இருக்கட்டும். ஆனால் அதுக்காக மட்டுமல்ல, அங்க நீ உன் பேர் அதுல இருக்கு, அங்க பரலோகத்தில் பேர் விசுவாசிக்கிறவர்கள் உனக்கு எவ்வளவு சந்தோஷப்படும், ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இன்றைக்கு அவர் விசுவாசத்தை ஞானஸ்தானம் பெற்றியோ
அண்டைக்கந்தான் பேர் இருக்கு. எனவேதான் ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசிக்காமல் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பேரை இன்றைக்கே பதிவு செய்து கொள்ளுங்க. காலம் விட்டது, பிறகு பேர் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை, இனி எழுத முடியாது. இப்பொழுது சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது இரட்சணிய காலம், இரட்சணிய நேரம். எனவேதான் இனி காலம் செல்லாத பிள்ளைகளா. எனவே பரலோகத்திலே உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக முயற்சி செய்யுங்க. எழுதப்பட்டவர்கள் அதை குறித்து சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் எனக்கு அது போதும், இந்த உலகம் அழிய போகுது, எல்லா சூழ்நிலைகளும் பாருங்க மாறுது. ஆண்டவர் இந்த சீன் மாத்திரார், அமெரிக்கா ஒரு பக்கத்தில் வருது, மற்ற உலக நாடுகள் எல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறது. நினைவாத அதிபர்கள் வருகிறார்கள், திடீர் முடிவெடுக்கிறார்கள், ராஜ்யத்து விரோதமாய் ராஜ்யம், ஜனம் எழுந்தி குழப்பங்கள், ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏக்கம், மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளில் குழப்பங்கள், யார் யாரை ஆளுவது, யார் யாரை அடக்குவது, யார் இந்த உலகத்துக்கு ஒரு கேப்டனாக இருப்பது என்று போட்டி, ஐரோப்பிய யூனியனா அமெரிக்காவா போட்டி உருவாகுது, இல்லை சீனாவா ரஷ்யாவா சேர்ந்து இந்த மாதிரி யார் கேப்டன் ஆகிறதுக்கு போட்டி. நாங்கள் உலகத்தை ஆள வேண்டும் என்ற ஒவ்வொரு நாடும் இருக்கிறது, அதுக்காக தான் யூனியன் ஒன்று சேருது. ஆனால் அவர்கள் தான் சேர்ந்து அதிலிருந்து ஒருவன் வருவானவன் தான் அந்தி கிறிஸ்து. காலம் சீன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. எனவே காதுள்ளவன் கேட்க கடவன், கண்ணுள்ளவன் பார்க்க கடவன். தூங்கி வழியாத எழும்பி பிரகாசி, தூங்குற நீ எழும்பி பிரகாசி என்பான். எனவே இதை பாருங்கள், மரியாள் கூட இப்படிதான் பாடுகிறாள். இப்படி ஆண்டரை குறித்து பாடும்பொழுது என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிடத்திலே கலை கூறுகிறது என்று, இரட்சகராகிய தேவனிடத்திலே கலை கூறுகிறது என்று என் ஆவி. அப்படியாக எலிசபெத் தாயார் வந்து சந்திச்ச உடனே அப்படியே மரியாள் தாயார் படிக்கிறார், என் ஆவி கத்ரா ஈ மகிழ்ச்சியா இருக்கிறது. பாருங்கள், பிலிப்பு போய் சமாரியா பட்டணத்திலே சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது பிசாசுகள் அசுத்தாவைகள் அலறி கொண்டு போனன, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த ரட்சிப்பு வந்தவுடனே அந்த ரட்சணிய சந்தோஷம் வந்தது. எனவே அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் பட்டணம் என்று, அதான் ரட்சிப்பு சந்தோஷம். அந்த ரட்சணிய சந்தோஷம்தான் ரட்சணிய பாடல்களை பாடும் பொழுது மகிழ்ச்சியோடு பாடுகிறோம். விசுவாசிக்கிறவர்கள் சும்மா மகிழ்ச்சியோடு படிக்கிறோம், மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் என்றும் ஆனந்தம் எல்லாம் சும்மா ஏதோ பாடின போல இல்லை, அது ரட்சணிய சந்தோஷத்தில் பாட வேண்டும், ரட்சிக்கப்பட்ட மகிழ்ச்சியோடு பாட வேண்டும். அதுதான் உண்மையான வல்லமையாக இருக்கும் அந்த பாட்டு, ஒரு அர்த்தம் உள்ள பாட்டாக இருக்கும். எனவே எல்லாமே நான் குத்த துக்க பாட்டுக்கொண்டு அது மாத்தால் மாதிரி ஊறுபட்ட கவலைகளை வச்சுக்கொண்டு துக்க முகத்தோடு இருந்து என்றும் ஆனந்தம் வேண்டாம், அது ஒப்பாரி மாதிரி தான் இருக்கும். ஒப்பாரி பாட்டு செத்த வீட்டில் பாடின மாதிரி தான் இருக்கும் அந்த வீடு பாட்டுலாம். அதுவும் ஒரு பாட்டு தான் படிக்கிறார், செத்த வீட்டில் கூட வந்தையே போனியே எனக்கெல்லாம் செய்தியே என்று இழுத்து இழுத்து படிக்கும் பொழுது அதுவும் ஒரு பாட்டு தான். எங்கே போனாலும் தவணம் பாட்டை தானே படிக்கிறோம், சந்தோஷம் கல்யாணம் விட்டாலும் பாட்டு படிக்கிறான், பிறந்தாலும் பாட்டு படிக்கிறான், செத்தாலும் பாட்டு படிக்கிறான். அது ஒரு பாட்டு, அந்த பாட்டை அமையக்கூடாது. புலம்பலை ஆனந்த கழிப்பாக்கு நீர் என்றபடி இந்த சந்தோஷம். ரெண்டாவது குறிப்பை பார்ப்போம், 16:11. இதை நாங்கள் தாவிதிட்ட கேட்க வேணும், தாவிது வேறு இதுலாம் நான் சந்தோஷப்பட வேண்டும், வேறு எங்கெல்லாம் சந்தோஷம் இருக்கிறது எனக்கு காட்டுங்க சொல்லுங்க என்று தாவிதிட்ட கேட்டால் தாவிது சொல்லுவார், இதை வாசி என்று சொல்லுவார். நான் பாடிய 16:11 வாசிப்போமா? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்க இந்த இதுல சொல்லுகிறார், பாருங்க உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் பதிவு சொல்லுவாரு, மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைய எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர் தன்ற மக்களுக்கு, தன்ற பிள்ளைகளுக்கு, தன் சபைக்கு, தன்னுடைய ஜனத்துக்கு கிடைக்க போற அந்த ஆசீர்வாதம் பரிபூரண குறைவில்லாத சந்தோஷம் ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம், பார்த்தீங்களா பேரின்பம், அதுவும் நித்திய பேரின்பம். இப்படியெல்லாம் வர்ணிக்க முடியாம சொற்களை போட்டு வச்சிருக்கிறார் ஆவியானவர். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் என்ன இருக்கு, எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க எல்லாருமாய். கர்த்தருடைய சமூகத்துல அப்ப நாம எங்கே வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துல. நீங்க வீட்டுல போனாலும் அவருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது, குடும்பமாய் நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகம் அங்கே இருக்கிறது. உபவாச கூட்டம் என்றாலும் கர்த்தருடைய சமூகம் அங்கே இருக்கிறது. நீங்க வீட்டு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகம் அங்கே இருக்கிறது. அதே சமயம் சபையாய் கூடி வரும் பொழுது கூட அது கர்த்தருடைய சமூகம். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல வருகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்பார்கள், என்ன அடைவார்கள், பரிபூரண ஆனந்தம்.
பரிபூர்ண ஆனந்தம். அது நாங்கள் அடைகிறீங்களா? அது கிடைக்குதா நமக்கு? அது கிடைக்காவிட்டால் எங்கிட்ட இது பிள்ளை இருக்கு. நாங்கள் வேறொரு நோக்கத்தில் இங்கே வர்றோம், வேற சிந்தையோடு இங்கே இருக்கிறோம். ஏதோ ஒன்று வருகிறோம், அவருக்காக இவருக்காக கடமைக்காக ஏதோ வந்து போகிறதா இருக்கலாம். அந்த ரியல் அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், இயேசு கடவுள் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், உலாவுறார் என்ற அந்த தரிசனம், அந்த எண்ணம், அந்த அந்த என்ன சொல்லுவோம், அதை குறித்து அதனுடைய எண்ணத்தோடு தரிசனத்தோடு அந்த வாஞ்சியோடு வந்தால் நிச்சயமாய் பரிபூர்ண ஆனந்தத்தினால் கர்த்தர் நிரப்புவதாக இருக்கிறார். நான் சொல்லுகிற வசனம் சொல்லு, வசனம் சொல்லு. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் என்றால் ஏன் நான் அனுபவிக்க முடியாமல் இருக்கு? பிகாஸ் என்ற சிந்தனை உறங்கி இருக்கு. ஏதாவது மன்னிக்காத சுபாவம் இருக்கும், ஏதாவது கீழ்ப்படியாத பாவங்கள் இருக்கும், ஏதாவது தாழ்மை இல்லாமல் இருக்கும், அன்பில்லாத தன்மை இருக்கும், விசுவாசம் இல்லாத தன்மை இருக்கும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகள் தான் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் எல்லாரும் மற்ற மக்களுக்கு சொல்லுகிறோம் மனம் திரும்பும், மனம் திரும்ப வேண்டும். ஆனால் பெரும்பான்மையாக இன்றைக்கு சபை விசுவாசிகள் தான் மனம் திரும்ப வேண்டும். காரணம், அந்த ஐந்து ஏழு சபைகளிலே ரெண்டு சபைகளை தவிர மற்ற ஐந்து சபைகளுக்கும் ஆண்டவர் மனம் திரும்பத்தான் கட்டளையிட்டார். மனம் திரும்பு, நீ மனம் திரும்பாமல் போனால், எனவே மனம் திரும்போ, மனம் திரும்ப என்று மிக கடுமையாக எச்சரித்தார் சபை மக்களுக்கு தன் ஆவியானவர். எனவே அன்பாளர்களே, அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் அது இருக்க என்பதை ருசிக்க வேண்டும், அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அதுக்கு ஆண்டுகிட்டே போக வேண்டும். இதை அனுபவிக்காதாக்க தான் சபைக்கு வாரதில்லை. அவனை போய் கூப்பிடு இழுகிழன்று, அதை ருசிக்காதவன், அதிலே அவனுக்கு விருப்பம் இல்லாதவன், அனுபவிக்காதவன். அனுபவித்தவன் இந்த சபை பரிபூர்ண ஆனத்தை அனுபவித்தவர்கள் வீட்டில் இருந்தாலும் என்ன செய்வார்கள்? வருவார்கள். இன்றைக்கு கார் வராது, உன்னை ஏற்றுவதற்கு நோ டிரான்ஸ்போர்ட் என்று சொன்னாலும் என்ன சொல்லுவான்? முடியுங்க வசனத்தை, இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் உனக்கு இல்லை என்று சொன்னால் என்ன செய்வான்? அப்படிப்பட்ட பிள்ளை என்ன செய்யும்? ஆ, ஆண்டவருக்கு சோஸ்திரம், இன்றைக்கு வீட்டில் இருக்கலாம் என்று ஒரு அப்படி சொல்லிடுவோம். ஆ, என்ன செய்வான்? நான் நடந்தே வருவேன். வியாதியா? நான் ஆண்டோடைய சமத்து போவேன். சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை, அதாவது அந்த ருசியை கண்டா அதை விடுவோமா? அந்த டேஸ்ட்டை ருசிச்சுட்டா யாரா விடுவார்களா? ஒரு சாப்பாடை ருசியை கண்டுட்டா விடுவார்களா? ஆனால் ஒரு இடத்துல ருசியை கண்டா விடுவார்களா? விட மாட்டார்கள். எனவேதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருடைய சமூகத்தை. அதே மாதிரி தாழ்மையாய் சமூகத்தில் இன்பம் உண்டு வந்த உன்னை ஆனந்தத்தினால பரிபூர்ண குறைவில்லாத ஆனந்தனை அனுப்புகிறார்.